அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோவில் வித்தியாசமான ஒரு தலைப்பு, படிக்காமலேயே முன்னேறுபவர்கள் யார். உண்மையில் கல்விக்கும் முன்னேற்றத்திற்கும் சம்பந்தமே இல்லை. நான் அந்த தாய்கிட்ட சொன்ன அந்த வார்த்தையை தான் இங்கேயும் சொல்லுவேன். படித்தவர்கள் எல்லோரும் அறிவாளிகள் அல்ல. அவர்கள் படிப்பாளிகள் மட்டுமே தவிர அறிவாளிகள் கிடையாது. புத்தகத்தில் இருப்பதை அப்படியே வெளியே தள்ளுவது தான் கல்வி அறிவு. ஆனால் அதை விட ஞான அறிவுன்னு ஒன்று இருக்கு. இன்னொன்று சொல்லிடுவேன், ஜோதிடத்தை மிக நுணுக்கமாக சொல்லிக் கொடுக்கக்கூடியவன் நான். கல்வி அறிவிற்கு கன்னி வீடும் ஞான அறிவிற்கு வீடும் வலுத்திருக்க வேண்டும்னு சொல்லுவேன். கல்விக்கு காரகன் புதன், கல்விக்கு அதிபதி நான்காம் வீடு என்கின்ற நிலைமையில் கல்வியை குறிக்கக்கூடிய காரக கிரகமான புதனின் மிதுனம் கன்னி வலுத்திருப்பவர்கள் படிப்பாளிகளாக இருந்தாலும் சிலர் அறிவாளிகளாக புத்திசாலிகளாக இருப்பதில்லை. படிப்பு என்பது வேறு, கல்வி என்பது வேறுக்கு உதாரணமாக இந்த ரெண்டு ஜாதகங்களை இப்போ சொல்லிடுறேன். சரி, ஏன் கல்வியில் குறைபாடு? தசாபக்தி அமைப்புகளையும் கவனிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா. 12 வயது வரை புதனோடு சேர்ந்த குருதசை, கல்வியில் அப்படி ஒன்றும் பெரிய இதே இல்லை, தடங்கள் இல்லை. 7வது வரைக்கும் நல்லா தான் படித்தான். அவங்களே ஒரு கன்ஃபஸ் பண்ணுறாங்க, ஒருவேளை நான் வந்து அடித்து 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 புள்ள ஒரு மாதிரி ஆகிப்போச்சோ, ஒரு மாதிரி படிப்புனாலே வெறுப்பாகிறானே, என்னால் தானோ அப்படின்னா அப்படிலாம் நினைக்காதீங்கம்மா. தசாபக்திகளின் அடிப்படையில் இங்கே லக்னத்தை சனி பார்த்த 12 வயதிற்கு பிறகு லக்னாதிபதியாக இருந்தாலும் லக்னத்தை சுபத்துவமற்ற சனி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். அந்த சனி பார்த்து இருள் சந்திரனுடைய வீட்டில் தான் இருக்கிறார். என்ன, பஞ்சமி தேதிக்கு வரல அவர். சந்திரனுடைய இருள் சந்திரனுடைய வீட்டில் அமர்ந்து லக்னத்தை அவர் பார்க்கிறார். இங்கே சரியான பாயிண்ட்டு, அம்மா படிக்க மாட்டான்னு உறுதியாக சொல்லிட்டேன். படிக்க மாட்டான்னு அந்த தாய்க்கு வந்து அப்படியே கண்ணு கலங்குது, அழுக வருது. ஆனால் அம்மா, உங்களுடைய மகன் சிறந்த தொழிலதிபராக இருப்பார். பாவர்கள் பாவக அமைப்புகளில் தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்கிறேன். இங்கே பாருங்க, நான்காம் அதிபதியாகிய நான்காம் இடத்தில் அவர் செவ்வாய் சுபத்துவமாக தான் இருக்கிறார். ஆனாலும் அவர் செவ்வாய் ஆதிபத்திய அமைப்பில் நான்காம் இடத்துல அவர் இருக்கக்கூடாது. ராசிக்கு நான்காம் இடத்த, லக்னத்திற்கு நான்காம் இடத்த சனி, பாவத்துவம் சுபத்துவம் இயல்பான சனி. அவர் பாவத்துவ வீட்டில் தான் இருக்கிறார். அமாவாசைக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரன் தான். பஞ்சமி தேதிக்கு வந்துட்ட ஒளி புரிஞ்சிய சந்திரன் இல்லை, சனிக்கு எந்த விதமான அமைப்புகளும் இல்லை. சனி பார்த்த வீடு சர்வநாசம். அங்கே செவ்வாயம் இருக்கிறார், இங்கே சனி பார்க்கிறார். ராசிக்கு நான்காம் இடத்தையும் அப்படியே அந்த செவ்வாய் பார்க்கிறார். ராசிக்கு லக்னத்திற்கு சனி பார்க்கிறார். ராசிக்கு நான்காம் வீடு லக்னம், சனி பார்க்கிறார். லக்னத்திற்கு நான்காம் வீட்டையும் சனி பார்க்கிறார். இந்த அமைப்பு அப்படியே கல்வியை கெடுக்கக்கூடிய அமைப்பு. சனி பார்த்தால் சர்வநாசம் என்கின்ற ஒரு அமைப்பு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆதிபத்திய விசேஷம் இல்லாத தசைகள். சுக்கரதசையும் சந்திரதசையும் வரவே கூடாது. சூரிய திசையும் சந்திரதசையும் கும்ப லக்னத்திற்கும் மகர லக்னத்துக்கும் வரவே கூடாது. அப்போ இந்த மாதிரியான தசைகள் வரும் பொழுது என்ன நடக்கிறது? அந்த பருவத்திற்கேற்ற உங்களுடைய நீங்கள் என்ன செய்யணுமோ அந்த அமைப்புகளை அவைகள் கெடுக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்தை சனி பார்க்கிறார். இங்கேயும் நாலாம் இடத்தை சனி பார்க்க ராசிக்கு நாலாம் இடம் அப்படி ஒன்றும் பெரிய அமைப்பில் இது இல்லாமல் இருக்குது. ஆக சனி பார்த்த இந்த நான்காம் பாவகம் பாவத்துவமாகி நான்காம் அதிபதி அந்த வீட்டிற்கு மறைந்திருக்கின்ற நிலைமைகளில் இவருக்கும் கல்வி அமைப்புகள் இவருக்கும் இல்லை. இவருக்கும் கல்வி அமைப்புகள் இல்லை. அதே மாதிரி செவ்வாயின் பார்வை இங்கே கன்னிக்கு விழுந்திருக்கிறது. மிதுனத்தில் இருக்கிறார் செவ்வாய், ஆனால் மிதுனத்தை குறிபார்க்க கன்னிக்கு எந்த விதமான சுப சம்பந்தமும் இல்லை. கன்னிக்கு பாவத்துவமான அமைப்புகள் இங்கே இருக்கின்றன. மகர லக்னம் கும்ப லக்னத்துக்கெல்லாம் செவ்வாயின் பார்வை சனியின் பார்வை கடுமையான கெடுபலங்களை செய்யும் அப்படிங்கிறத இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, இவர் தாய் கேட்டது படிப்பாரா மாட்டாரா? கண்டிப்பாக மாட்டார். அப்படித்தான் இருக்குதுங்க ஐயா. என்ன சொன்னாலும் படிக்க மாட்டேன்றான், போக மாட்டேன்றான், முடியாது முடியாது முடியாதுன்றான். எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான். சரி, எப்படி பொழைச்சிக்குவான்? அவங்க வாயிலிருந்தே வந்தது. நான் செவ்வாயின் துறைகளில் மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டிடம் அப்படின்ற மாதிரி அம்மா வந்து கட்டிட தொழில் அப்படி இப்படின்னோடனா அவங்க ஓடுறான், நல்லா அத்லெட்டில் இதாக இருக்கிறான், அந்த இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறான், அதுலேயே வந்து ட்ரைனிங்லாம் போய்கிட்டு இருக்கிறான், எங்கே போனாலும் விளையாட்டு போட்டியில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறான். அப்படியே பிடிச்சிக்கங்க, அந்த விளையாட்டு அவனுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும்னே. ஏன் அப்படின்னு சொன்னேன்னா,